இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய திட்டம், மாநில அரசினுடைய திட்டங்கள், மிக அதிகமான பணிகள் நடக்கிற சட்டமன்ற தொகுதியாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற புறநகர் தொகுதிகளில் மேலூர் தொகுதியை மாற்றுகிற ஒரு நல்ல முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மேலூர் நகரத்தினுடைய பேருந்து நிலையம், பட்டாம்பட்டி பேருந்து நிலையம் இரண்டும் சேர்த்து சுமார் 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணிகள் நடைபெற இருக்கிறது. அதே போல் 7 பாலங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஏறக்குறைய 100 கோடி ரூபாய்க்கான பாலங்கள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலூர் நகராட்சி, மேலூர் நகரத்திலே 2 நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய காலை உணவு திட்டம், அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட 6 மாதம் ஆகிறது. காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியதற்கு பின்னால் பள்ளிக்கூடங்களுக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்ற புள்ளிவிவரம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமாக திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய மதுரை மாவட்டத்தில் 73 பள்ளிகள் காலை உணவு திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டு காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் அதானியை பாதுகாக்க மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு துடியாய் துடிக்கிறது, பாடாபடுது. அதானியை பற்றி அவர் ஒரு வார்த்தை நாடாளுமன்றத்தில் பேச மாட்டார், அதானியை பற்றி விவாதிக்க அனுமதிக்க மாட்டார். சரி, விவாதிக்கலை, பேசலை. அதானி வந்து எவ்வளவு கடன் கொடுத்தாரு, அதானிக்கு வங்கிகள் எவ்வளவு கடன் கொடுத்துருக்கிறது என்ற விவரத்தை கொடுங்கள் என்று கேட்டால் ரிசர்வ் பேங்க் சட்டப்படி வந்து அதை நாங்கள் தெரிவிக்க முடியாது என்று சொல்கிறார். சரி, இவ்வளவு பெரிய இத்தனை 100,000 கோடி பங்குச்சந்தை மோசடி நடந்திருக்கிறது, எனவே அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினம் 16 எதிர்கட்சிகளுடைய 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு போகிறோம். நாங்கள்லாம் இந்த நாட்டினுடைய 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களை அனுமதிக்க கூடாது என்பதற்காக அமித்ஷா தலைமையிலான மத்திய காவல்துறை 1,000,000 பேரை நிறுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட அனுமதிக்கலை. எங்களை அனுமதிக்காத மட்டுமல்ல, ஊடகங்களை எங்கள் கிட்டக்கிட வரவிடலை. என்னுடைய விளைவு என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. நாட்டில் நடக்கிற 1,000,000 கோடி ஊழல் பற்றி அமலாக்கத்துறை விசாரிங்க அப்படின்னு மனு கொடுக்க போகிறோம். 200 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மனு கொடுக்கறதுக்கு கூட அனுமதி கிடையாதுன்னா மோடி எவ்வளவு துடியாய் துடிக்கிறார் அதானியை காப்பாற்ற என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். மோடி அதானி கூட்டணி, இந்துத்துவா கார்ப்பரேட் கூட்டணி ஒட்டுமொத்த தேசத்துக்கு எதிரானது. அந்த கூட்டணியை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவது தான். ஏனென்றால் அதானிக்கு கடன் கொடுத்துருக்கிறது வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருப்பதெல்லாம் இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்கள், நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட். 140 கோடி மக்களுடைய சேமிப்பை அதானி சூறையாடி கொண்டிருக்கிறார். எனவே முழுமையான விசாரணை வேண்டும். ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும். அதுவரை எதிர்க்கட்சிகள் ஓயப்போவதில்லை என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம்.